ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெறும் ஒயிட் பேப்பர் மட்டும் வச்சு ஒரு க்யூட்டான வாழ்க்கை இன்னும் பண்ண போகிறோம் வெறும் ஒயிட் பேப்பர் மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிள் எல்லாருமே பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இயர்ஃபோர் ஷீட்டை வந்துட்டு ஃபோர் பீஸாக கட் பண்ணுன்னா நமக்கு வந்துட்டு மடிச்சு கட் பண்ணால் நமக்கு இது மாதிரி பீஸ் கிடைக்கும் அது உங்களுக்கு தெரில அப்படின்னா நான் வந்துட்டு சென்டிமீட்டர் கூட மென்ஷன் பண்ணிக்கேன் நீங்கள் அதை பார்த்து கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி பேம்பாஸ்டிக் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருக்க மாதிரி பார்த்துட்டு அதை வச்சு ரோல் பண்ணிக்கலாம் ரொம்பவும் மெலீஸாக வந்துட்டு இந்த கிராஃப்டுக்கு நம்ம வந்துட்டு ரோல் பண்ணக்கூடாது வந்து கொஞ்சம் வந்துட்டு தடிமனாக இருக்க மாதிரி தான் பண்ணணும் அப்போ தான் க்யூட்டாக இருக்கும் ஓகே இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் அது மாதிரி நான் வந்துட்டு ஒரு எயிட் பீசஸ் எடுத்துருக்கேன் ஓகேவா வெறும் ஒயிட் பேப்பரில் மட்டும் நெக்ஸ்ட் வந்துட்டு அதே ஒயிட் பேப்பரில் ஃபைவ் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் நார்மலாக நம்ம எப்பவும் ஃப்ளவர் மேக் பண்ணுற மாதிரி தான் மேக் பண்ண போகிறோம் இது மாதிரி மடிச்சுட்டு இது மாதிரி கிராஸாக மடிச்சுட்டு நம்ம வந்துட்டு எப்பயும் போல் வளைவாக நீங்கள் வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணலாம் இல்லை நமக்கு கட் பண்ணி பழகிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக இதே மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் வரையாமல் கட் பண்ணாலே நீட்டாக வந்துடும் அப்படின்னா நம்ம இப்படியே கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இது மாதிரி தான் இருக்கும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளவர் கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேல் வச்சு இது மாதிரி இதெல்லாம் வந்துட்டு மடக்கி விடும்போது இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும் ஓகே இப்போ வந்துட்டு ஒன் சைடு மட்டும் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க இதெல்லாம் இது மாதிரி கம்மு அப்ளை பண்ணி அதை எடுத்து இந்த பக்கம் ஒட்டிடலாம் ஓகே இப்போ ஃப்ளவர் பார்க்க அழகாக இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு க்ரீன் கலர் ஸ்கெட்ச் தான் எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு இது மாதிரி சென்டரில் நான் எந்த மாதிரி கோடு கூட போடுறோமோ அது மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்துட்டு கியூட்டாக ரெடி பண்ணிட்டோம் இது மாதிரி வந்துட்டு நான் கொஞ்சம் ஃப்ளவ் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் எல்லா ஃப்ளவருக்குமே நம்ம வந்துட்டு ஒரே மாதிரி சென்டரில் ஸ்கெச் பண்ணக்கூடாது நான் வந்துட்டு ரெண்டு க்ரீனு ரெண்டு பிங்க்கு அப்புறம் வந்துட்டு நாலு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு அதே ஃபைவ் சென்டிமீட்டரில் இன்னொரு பேப்பர் எடுத்து இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஹாட் அண்ட் ஷேப் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இது மாதிரி நான் ஏற்கனவே வந்துட்டு ஹாட் அண்ட் ஷேப் இருந்தனால அதை வச்சே நான் வந்துட்டு நான் மாதிரி பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லா ஹார்ட் அண்ட் ஷேப்பும் ஒரே சைஸில் இருக்கணும் இல்லையா அதனால் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கிறத வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாட் அண்ட் ஷேப் வந்துட்டு அழகாக கிடைச்சிடும் ஓகே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மாதிரி மாதிரிதான் இருக்கும் இதுல வந்துட்டு நான் பிங்க் கலர் வந்துட்டு ஸ்கெச் எடுத்திருக்கேன் இது மாதிரி கீழ் சைடு வந்துட்டு இது மாதிரி ஃப்ளவர்ல பண்ணோம் அதே மாதிரி இது மாதிரி ஹாட் அண்ட் ஷேப்ல கீழே வந்துட்டு பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கொஞ்சம் ஃப்ளவர் சாரி கொஞ்சம் ஹாட் அண்ட் ஷேப் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் எந்த மாதிரினா ரெண்டு ப்ளூ ரெண்டு பிங்க் அப்புறம் ஒரு கிரீன்னு சொல்லிட்டு நான் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா அதே மாதிரி நீங்க அஞ்சு ஹார்ட் அண்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் பண்ணி இல்லையா அதை வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க இல்லை க்ளூ கன் நீங்கள் என்ன கம் யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் ஃபெவிகால் ஃபெவிகால் அப்ளை பண்ணாலே நீட்டாக வந்துட்டு ஒட்டிக்கும் ஓகே ஓகே இந்த சைடு வந்துட்டு ஒரு ஸ்டிக் வச்சோன்னா நமக்கு வந்துட்டு பாக்ஸ் மாதிரி வந்துட்டு கிடச்சிடும் ஓகே போது நல்லாவே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குச்சு இது மாதிரி தான் அதே மாதிரி நம்ம இன்னொரு பாக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஓகே இப்போ நான் வந்துட்டு இதே மாதிரி அட்டாச் பண்ணி ஓட்டிட்டு அதே மாதிரி நமக்கு ரெண்டு வந்துட்டு கியூட்டாக கிடச்சிடுச்சு ஓகே இப்போ நம்ம எந்த மாதிரி வந்துட்டு ஓட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டயமண்ட் ஷேப்பில் மேலே இருக்கிறதே கீழே இருக்கிறதையும் வச்சுட்டு இப்போ நான் வச்சு காமிச்சிருக்கேன் இல்லையா அதே மாதிரி அதே இடத்துல அதை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி அதே மாதிரி ஃபிட் பண்ணிடலாம் ஓகே இப்போ நான் வந்துட்டு ஒட்டிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம அட்டாச் பண்ணியிருக்க இடத்துலலாம் வந்துட்டு இந்த ஃப்ளவரை ஒட்ட போகிறோம் எந்த மாதிரினா ஃப்ளவர் கலர் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கோம் சைடில் ரெண்டு சைடு வந்துட்டு நாலு கலர் ஒரே மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா ப்ளூ கலர் அதை வந்துட்டு சைடில் ரெண்டு பக்கமும் வந்துட்டு நாலு கலர் ஒரே மாதிரி ஒட்டிட்டு மேலேயும் கீழேயும் வந்துட்டு பிங்க் கலர் ஒரே மாதிரி பண்ணிவிட்டு சென்டராக இருக்க அந்த ரெண்டு இடத்துல வந்துட்டு நான் க்ரீன் கலர் வந்துட்டு ஒட்ட போகிறோம் தான் நம்ம வந்துட்டு ஃப்ளவர் வந்துட்டு இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருந்தோம் இது மாதிரி ஒட்டோன்னா பார்க்குறது க்யூட்டாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் தர்மக்கோல் பால்ஸ் தான் எடுத்துருக்கேன் அதே எங்கே நம்ம போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவருக்கு சென்டரில் எல்லா பக்கமும் நான் வந்துட்டு இது மாதிரி கம்ம லைட்டாக வச்சுக்கிறேன் ஓகே இப்போ நம்ம அந்த இடத்துல வந்துட்டு இந்த தர்மாக்கோல் பால்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக தான் நான் வச்சுருக்கோம் இதில் ஃபுல்லாகவே சென்டரில் வச்சிட்டோம்னா பார்க்கறதுக்கு செம்ம அழகாக வந்துட்டு நமக்கு கிடச்சிடும் ஃப்ளவருக்கு வந்துட்டு இன்னும் அழகாக லுக் கொடுக்கும் ஓகே இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே பண்ணிவிடும் நீங்கள் இதே மாதிரியும் பண்ணிக்கலாம் இது ஒரு கிராஃப்ட்னு வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் இதே மாதிரியும் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் இதை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அதே மாதிரி கலர் சாரி ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு இது மாதிரி கோடு கூட ஒரு அஞ்சு கோடு போட்டுக்கோங்க நான் வந்துட்டு மூணு தான் போட்டு காமிச்சிருக்கேன் அது மாதிரி அஞ்சு ஸ்டிக்கு மாதிரி நமக்கு பேப்பர் வேணும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் ரெண்டு எக்ஸ்ட்ரா லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க அஞ்சு ஸ்டிக் ஓகே இப்போ வந்துட்டு இதோட பேக் சைடில் கீழே வந்துட்டு இது மாதிரி நான் ஃபஸ்ட்டு பேப்பரெலாம் வச்சுருக்கேன் நீங்கள் அதே மாதிரி ஃபஸ்ட்டு அதே இடத்துலையே ஃபிட் பண்ணிக்கோங்க நான் வச்சு காமிச்சிருக்கேன் இப்போ நாங்கள் வந்துட்டு நானும் ஒட்டிக்கிறேன் நீங்கள் கீழே எது தான் இதுவும் வந்துட்டு ஒரு டிசைன் மேலே மட்டும் இருக்குல்ல அது வந்துட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் நீங்கள் அதுக்கு மாதிரி தனியாக கிராஃப்ட் பண்ண தேவையில்லைன்றதுக்காக நான் இதில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதையும் வந்துட்டு நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு கிராஃப்ட் மாதிரி கீழே டெக்ரேட் பண்ணிட்டிங்கன்னா இது ஒரு கிராஃப்ட் மாதிரி நம்ம ரெண்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இங்கேயும் ஒட்டிவிட்டோம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டில் அப்படியே திருப்பிட்டு கீழே வந்துட்டு இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு லென்த்தாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு அதை விட கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு அதை விட கொஞ்சம் லென்த்து கம்மியாக ரெண்டு சைடில் இருக்கணும் அதே மாதிரி இப்போ இது மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஹாட் அண்ட் ஷேப் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை தான் வந்துட்டு போகிறோம் எந்த மாதிரி ஒட்ட போகிறோம்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம மேலே வந்துட்டு ஃப்ளவர் ஒட்டியிருக்கோம் இல்லையா அந்த கலரில் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிங்க் ஓட்டிருப்போம் அதே மாதிரி ரெண்டு ஹார்ட் வந்துட்டு ரெண்டு சைடில் நம்ம பிங்க் ஒட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த ரெண்டில் வந்துட்டு நம்ம ப்ளூ ப்ளூநாலு ஒட்டியிருப்போம் அதே மாதிரி நம்ம ப்ளூ கலர் வந்துட்டு ரெண்டு சைடு ஒட்டிக்கலாம் லாஸ்ட்டாக சென்டராக நம்ம க்ரீன் கலர் ஃப்ளவர் ஒட்டிருக்கோம் இல்லையா அதனால சென்டராக வந்துட்டு நம்ம க்ரீன் கலரில் ஒன்று ஓட்டிட்டோம்னா பார்க்க செம்ம க்யூட்டாக ரொம்பவே அழகாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஒரு கிளிலே ரெண்டு மாங்கான்ற மாதிரி வெறும் ஒயிட் பேப்பர் வச்சு ரெண்டு கிராஃப்ட் வந்துட்டு க்யூட்டாக பண்ணிவிட்டோம் நான் ஒரே இதுலேயே பண்ணி காமிச்சிட்டேன் நீங்கள் தனித்தனியாக கூட பண்ணலாம் மேலே இருக்கிறது ஒரு கிராஃப்ட் அதவே தீக்கு டெக்கரேட் பண்ண கீழே இருக்கிற மாதிரி ஒரு கிராஃப்ட் ஓகே இதை வாலில் மாட்டினா சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் ஒரு நூலை எடுத்துட்டு இது மாதிரி நல்லா டேப் ரெண்டு டேப் போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க இதை வாலில் மாட்டினா இன்னுமே சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு தனித்தனியாக வாலில் மாட்டி காமிச்சிருக்கலாம் மேலே இருக்க பாட்டை தனியாக மாட்டி காமிச்சிருக்கலாம் பட் எனக்கு அப்போதைக்கு தோணலை ஓகே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது மாதிரி இப்போ ஒரே கலர் ரெண்டு மங்கல் கீட்டாக வந்துட்டு ரெண்டு கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு வாலில் மாட்டினதுக்கப்புறம் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பட் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்னால அவ்வளோக்கா தெரியல வேறு கலராக இருந்தால் இன்னுமே பயங்கரமாக தெரியும் ஓகே இப்போ நான் கீழே வச்சு காமிச்சிருக்கேன் ஓகே அவ்வளோதான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணியிருந்திருங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்